பக்கத்திலே அடையாறுல இருக்கு சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார். அடையார் ஹாஸ்பிட்டல். ஆமா கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு ஆல் ஃபெசிலிட்டி எங்க இருக்கு அது வந்து இயல்பு சார். அரசாங்கத்தை இயல்பு தான் தள்ளி ராயப்படி தான் போடும். இடையில எங்கேயும் ஆஸ்பத்திரி போக முடியாதுங்கிற மாதிரி போயிருவாங்க சார். சார் அங்க இருக்கிற ஒரிஜினல் புதிய தலைமுறை தந்தி டிவி எல்லாத்தினுடைய டாக்குமெண்டரி கலெக்ஷன் ரிசர்ச் கலெக்ஷன் ஜேஎன்யூல சப்மிட் பண்ணப்பட்ட ரிசர்ச் போட்டிருக்கேன் டிசாஸ்டர் ரீசெட்டில்மெண்ட் இந்தியா கூகுள்ல தட்டி சர்ச் பண்ணி பாரு. அவன் வந்து இவ்வளவு பெரிய ஆதாரம் போட்டிருக்கான். யோசிக்கணும் வெள்ளம் போற பாதை எல்லாம் கட்டங்களை கட்டப்பட்டதுனால இந்த வெள்ளம் ஒழுங்கா போய் கடல்ல போய் சேரலன்னு ஒரு பெரும் செய்தி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அவ்வளோ இடத்துலயும் கட்டடங்கள் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டதுதான காரணம். அதனால தான் சொல்றேன் நீர்நிலை பக்கத்துல இடம் வேண்டாம். வழி இல்லாம அடையார் காட்டுற எல்லா இடத்துலயும் பில்டிங் கட்டினால தண்ணி ஒழுங்கா போய் சேர்ந்து 2015 ஒரு பெரிய பெரும் இஷ்யூ நம்ம சந்திச்சோமா இல்லையா? அப்படி பார்த்தா கலைஞர்ல நீங்க இருக்கிற அந்த சைல்டு லேபர் ஆக்ட் நீங்க சொல்லவே இல்லையே. படிக்க போறானே அவன வெள்ளம் வர்றப்ப வெள்ளம் போற பாதை எல்லாம் கட்டங்களை கட்டப்பட்டதுனால இந்த வெள்ளம் ஒழுங்கா போய் கடல்ல போய் சேரலன்னு ஒரு பெரும் செய்தி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அவ்வளவு இடத்துலயும் கட்டடங்கள் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டதுதான காரணம். அதனால தான் சொல்றேன் நீர்நிலை பக்கத்துல இடம் வேண்டாம். அந்த தண்ணி போறதுக்கு வழி இல்லாம அடையார் காட்டுற எல்லா இடத்துலயும் பில்டிங் கட்டினால தண்ணி ஒழுங்கா போய் சேர்ந்து 2015 ஒரு பெரிய பெரும் இஷ்யூ நம்ம சந்திச்சோமா இல்லையா? அப்படி பார்த்தா கலைஞர்ல நீங்க இருக்கிற அந்த சைல்டு லேபர் ஆக்ட் நீங்க சொல்லவே இல்லையே. படிக்க போறானே அவன அதுக்கான எதிர்ப்பு குரல் வந்து இப்ப முடங்கி போன மாதிரி தான் இருக்கு. இல்ல சார், சார் வசந்தபாலன் சார்
ராதிகா அம்மா வந்து கோச்சிட்டு வந்து வெளியில போறேன்னு சொல்லி சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது கண்ணை நகர்ல தான் பேக்ரவுண்ட் போர்டு இருக்குது. ஒரு ஏரியால நீ குடிக்கிற வேண்டாம், இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா படத்துல காவேரி நகர்னு வச்சுட்டு கண்ணகி நகர்னு வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், உலகம் இந்தியா முழுக்க குடிசைவாசிகள் இடம்பெயர்வுங்கிற பிரச்சனை இருக்கு, அந்த மறுகுடியமரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த படம் அதுக்கான ஒரு நல்ல டிஸ்கஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த திட்டத்தினுடைய சாதக பாதகங்களை இந்த படம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல மூணு சிறுவர்கள், கலை, ராக்கி, கர்ணா, மூணு பேரும் அவங்க வடசென்னையில ஒழுங்கா இருக்கிறப்ப ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மறுகுடியர் மூணு பேருடைய லைஃப் எப்படி போனதுங்கிறத பத்தி தான் அந்த படம் பேசுது.